ஏராளமான பெருமைகள் கொண்டது தமிழ்மொழி. இது யாரா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட தமிழ்மொழி நம்ம தாய்மொழியா இருந்தா அதை விட அதிர்ஷ்டமான விஷயம் வேற என்னங்க இருக்கு? அதே நேரத்துல தாய்மொழியா இல்லாதவங்க கூட சில பேர் தமிழ்மொழி மேல பற்றுல, அதை ஒழுங்கா கத்துக்கிட்டு சரியான உச்சரிப்போட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களை கொண்ட, அதாவது என்னுடைய நேயர்களா இருக்கிற, என்னுடைய பாசிட்டிவ் டானிக் ஃபாலோ சேனல் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் தான் சொல்லியிருந்தாங்க நீங்க திருக்குறள் சொல்லலாம் அப்படின்னு. சரி, அவங்களோட வேண்டுகோளை கிணங்க சும்மா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தலைப்புல திருக்குறளை தொடங்கி வச்சோம். இது ரெண்டாவது காணொலி தான். ஆனா முதல் காணொலிக்கு நீங்க கொடுத்த ஆதரவு தான் இனிமே இதுல தொடர்ந்து காணொலிகள் செய்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தையே கொண்டு வந்துருச்சு. இந்த முதல் காணொலியை நீங்க பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்கை கொடுத்துருக்கேன், மறக்காம அதை கிளிக் பண்ணி பாத்துருங்க. இது திருக்குறள்ல வர ரெண்டாவது காணொலி. இன்னைக்கு நாம பார்க்க போற திருக்குறள் 619வது குறள். அதாவது ஆள்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல வர ஒரு குறள். இந்த அதிகாரம் முழுக்க பாத்தீங்கன்னா முயற்சி, முயற்சியை பத்தி மட்டும்தான் திருவள்ளுவர் புட்டு 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 வச்சிருக்கார். அவர் புட்டு வச்சதுல இருந்து ஒரே ஒரு புட்டை மட்டும் எடுத்து இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த திருக்குறள் என்ன அப்படிங்கறத பாத்துட்டு வந்துருங்க. ஒரு கதையோட விளக்கத்துக்குள்ள போயிடலாம். என்னங்க சம குரல் இல்ல? கண்டிப்பா இந்த திருக்குறள் உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருக்காம இருக்க வாய்ப்பே இல்லைங்க. ரொம்ப 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 அருமையான ஒரு திருக்குறள். அதாவது இந்த திருக்குறளை சொன்ன உடனே பல பேருக்கு ஒரு கேள்வி வரும், என்னப்பா தெய்வத்தால் ஆகாதினும்னா, இப்ப கடவுளாலே முடியலன்னா நம்மளுக்கு முடியுங்கிறாரா, அப்ப என்ன திருவள்ளுவர் நாத்திகமா ஆத்திகமா அப்படின்னு தேவையில்லாத வீண் விவாதங்கள்ல போயிடறாங்க. நம்ம ஆளுங்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு கருத்து, ஒரு நல்ல கருத்தை சொல்ல வரும்போது அதுக்குள்ள வேண்டாத விவாதங்கள்ல போகும்போது தான் இங்க சிக்கலே வரும். அந்த விவாதத்துக்குள்ளாம் போகாதீங்க. ரொம்ப சிம்பிளா சுருக்கமா ஒரு விஷயத்த சொல்லணும்னா, அதாவது நம்ம எதையுமே யார் கூட கம்பேர் பண்ணுவோம், ஒரு மலைகள்னு சொல்லுமா இமயமலையோட கம்பேர் பண்ணுவோம். இமயமலைங்கிறதா அந்த மலைகள்ல ஒரு உச்சமா இருக்கிறது. அதாவது ஒரு துறையில நீங்க யாரையாவது இப்ப நீங்க ஒப்பீடு பண்ண போறீங்கன்னா அந்த துறையில யாரு பெரிய ஆளா இருக்காங்களோ அவங்களோட தான் ஒப்பீடு பண்ணுவோம். அதனால தெய்வத்தான் ஆகாதீனம், கடவுளாலே முடியாது கூட, அதுதான் இருக்கிறதுல உச்ச கட்டம், கடவுளாலே முடியாது. இந்த கடவுள்ங்கிறது இங்க ஊழ்வினையா இருக்கலாம், காலமா இருக்கலாம், கடவுள்னு சொல்லுவேன்ப்பா கடவுளாலே முடியாது கூட, முயற்சியால முடியும் அப்படிங்கிறார். அதாவது அந்த இடத்துல ஒரு பீக் சீலிங் வைக்கிறார், ஒரு உச்சக்கட்ட ஒரு கூரை வைக்கிறார். ஏன்பா அங்க முடியலன்னா கூட முயற்சி போதையா அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்த ஒரு திருக்குறள் தான் இது. இன்னும் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இதுக்கு ஒரு அழகான ஒரு கதை இருக்கு. இந்த கதையை நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் நம்ம சேனல்ல ஏன் வாயில இந்த கதையை கேளுங்க. அது என்னன்னா, இறைவன் இருக்காரு, அந்த இறைவன் சங்கு எடுத்து ஊதுனாதான் வருண பகவானுக்கு அந்த சங்கு சத்தம் கேட்டு அது வந்து மழையா பொழிய வைப்பார். இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல ஒரு சாது வந்து ஒரு மிகப்பெரிய தவம் பண்றாரு. அந்த இறைவனே இறங்கி வராரு. வந்தவொடனே உனக்கு என்னப்பா வரம் வேணும்னு கேட்டோன்னு அந்த சாது சொல்றாரு, இப்ப எனக்கு எதுவும் வேணாம், உங்களை பார்த்ததே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நான் வேணும் போது உங்களை கூப்பிடுவேன், அப்ப நீங்க வந்து கொடுங்கன்னு. இறைவனும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. இந்த சாது ஒரு ஒரு கிராமமா போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கும்போது எல்லா கிராமத்திலும் அவருக்கு பெரிய மரியாதை, ஏன்னா மிகப்பெரிய சாது, மிகப்பெரிய தவங்கள் வரங்கள்லாம் வாங்கினவர், இறைவனே அவருக்கு முன்னாடி தோன்றினவர்ப்பா அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கிறனால அந்த சாது போற இடங்கள்லாம் அவருக்கு ஒரு மரியாதை வந்துகிட்டே இருக்கு. அப்படி அவர் போயிட்டே இருக்கும்போது ஒரு கிராமத்துல இருக்கிற மக்கள் மட்டும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவருடைய பெருமைகள் அருமைகள் தெரியாததுனால இவரை வந்து பார்க்கல, பார்க்க வரல. இந்த சாதுக்கு ஒரே கோபம், கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருந்து அதை காத்திருந்து பாக்குறாரு, யாருமே வரல, நம்மளை பாக்குறோம், மதிக்கவே இல்லை, இப்படி ஒரு சாது வந்திருக்கேன், அவங்கவுங்க பாட்டு அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க, எல்லாம் இருக்குங்கிற திமுறை அவங்களுக்கு அப்படிங்கறதுல என்ன பண்றாருன்னா, இறைவா என் முன்னே தோன்று அப்படிங்கிறார். உடனே இறைவன் வர்றாரு, இந்த கிராமத்துக்கு மட்டும் நீ மழை வரத்துக்கு சங்கு எடுத்து ஊதவே கூடாது அப்படின்றார். உடனே இந்த இறைவனும் சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. அதுக்கு பிறகு அந்த ஊருக்கு மழையே இல்லை, இப்படியே போயிட்டே இருக்கு. உழவு தொழில் தான் அந்த கிராமத்தோட பிரதான தொழிலே, மழையே இல்லாதனால அவங்கவுங்க வேற வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா வேற வேற வேலை பார்த்தாலும் ஒரு உழவன் மட்டும் தினமும் வந்து அந்த நிலத்தை சரி பண்ணி சில உழவுக்கான தயாரிப்பு வேலைகளை மட்டும் செய்துகிட்டே இருக்கான். இது மாத கணக்குல செய்துகிட்டே இருக்கான். அந்த ஊர்ல இருக்கவங்க என்ன பைத்தியக்காரனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும் போது நாரதர் வந்து மேலேந்து பாக்குறாரு, என்னையா ஒருத்தன் மட்டும் செய்யறான்னு இறங்கி வந்து வேற ஒரு வடிவத்துல வந்து, ஏன்பா மழையே உங்க ஊர்ல இல்ல, சாதுதான் சாபம் கொடுத்துட்டாரு, இறைவனே கேட்டாரு, மழை வராது, அப்புறம் ஏன்பா நீ உழவு பண்ணிட்டு இருக்க, மழை வருதோ வரலையோ விடுங்க,
இந்த உழவு தொழில்கிறது தான் என்னோட பிரதான தொழில். இந்த தொழில நான் செய்துகிட்டே இருக்கணும், இல்லனா எனக்கு மறந்துடும், இந்த கருவிகள்லாம் வீணா போயிடும். நாளைக்கு நான் உழவு செய்யணும்னு நினைச்சா இந்த கலப்பையெல்லாம் வேலை செய்யுமா, என்னுடைய மாடுகள்லாம் ஒத்துழைப்பு தருமா? அதனால எனக்கு இந்த தொழிலோட பழக்கம் விட்டு போக கூடாது. மழை வரும்போது வரட்டோங்க, ஆனா எனக்கு தொழில் விட்டு போயிடக்கூடாது, என்னுடைய கருவிகள் வீணா போயிடக்கூடாது. அதாவது தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான் அப்படின்ற ஒரு பழமொழியை சொல்லிடுறான். நாரதர் நேரா இறைவனை பார்க்க போறாரு. உன்ன இறைவன் வந்து அந்த நாரதர் வழியில பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே வராரு. அப்ப வந்து இந்த கிராமத்தை பத்தி விசாரிக்கிறாரு. என்னப்பா அங்க மழையே இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னோடனே, இல்ல இல்ல அங்க வந்து எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க மத்த வேலையை, ஆனா ஒரு உழவன் மட்டும் தான் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கான். உழவு வேலையை பார்த்து உழவா மழையே இல்லையே என்னத்தை பாக்குறான் அவன் அப்படின்னோடனே, இல்ல இல்ல அவன் சொல்றான் தெரிஞ்ச தொழில, நல்லா கேளுங்க சுவாமி, தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டானா, தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டானா அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி உழவு அவனுக்கு மறந்துடுமா, மறக்க கூடாதுங்கிறதுக்காக நான் பண்றேன், ஆனா என்னோட கலப்பையெல்லாம் வேலை செய்யுதா இல்லையானே எனக்கு தெரியலையே, அதனால நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றேன். இறைவனுக்கு உடனே புதிச்சது என்னன்னா, அப்ப சங்கு ஊதி மழை வர வைக்கிறதும் நம்மளோட வேலை தானே, அப்ப இந்த சங்கு சரியா வேலை செய்யறத நம்ம பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஊதுறாரு. ஊதுன உடனே வருண பகவான் காதுல விழுந்துருது, மழை அந்த ஊர்ல பொழிஞ்சிருது. ஏற்கனவே கலப்பையெல்லாம் கலப்பை மூலமா அந்த நிலத்தை தயார் பண்ண விதையை தூவி விளைவிக்க ஆரம்பிச்சான். ஆனா அந்த உழவையே கவனிக்காம இருந்தவங்க இப்பதான் போய் கலப்பைய தேடுறாங்க, மானை தேடுறாங்க, அதை பூட்டுறாங்க, சரியில்லை, ஏன்னா அடுத்து தயாராக முடியல அந்த மழைக்கு. ஆனா ஏற்கனவே தயாரா அந்த நிலத்தை வச்சிருந்ததுனால விதை விதைச்சு இவங்களுக்கு முன்னாடி விளைச்சலை பார்க்க தொடங்கிடுறான். இந்த கதை எல்லாருமே இந்த திருக்குறளுக்கு அதிகபட்சம் பகிர்வாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, தெய்வத்தான் ஆகாதெனும், அதாவது ஒரு கட்டத்துல இந்த காலமோ விதிவசத்தாலேயோ ஒரு விஷயம் வந்து தடுக்கப்பட்டிருந்தாலும் நம் உடலை வருத்தி செய்யறோம் இல்லையாங்க ஒரு முயற்சி, அந்த முயற்சிக்கான பலன் நமக்கு கிடைக்காமே போகாது. அதுதான் இந்த திருக்குறளோட இந்த கதையோட அர்த்தமும் கூட. இந்த திருக்குறள் யார் யாருக்கு தேவைன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திரு, நோட்டிபிகேஷன் பெல் அழுத்திருங்க. வேற என்னென்ன திருக்குறள் உங்க கூட நான் பகிர்ந்துக்கலாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த திருக்குறள் இந்த கதை மேல உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் இருக்கோ மெசேஜ் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், நன்றி.